சென்னை போரூர் டிஎல்எஃப் ஐடி பூங்காவில் இருந்து ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் வரை இயக்கப்பட உள்ள நான்கு சிறிய ரக வாகனங்களை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் சித்தி கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இது குறித்து விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையை பெரும்பான்மையான பொதுமக்கள் தற்போது வரையிலுமே பயன்படுத்தி பயணிக்கின்றனர். சென்னை மாநகராட்சியில் முதல் கட்ட மெட்ரோ ரயில் சேவையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து ஒரு புறம் விம்கோ நகர் பகுதிகளுக்கும் மறுபுறம் விமான நிலையத்திற்கும் கிட்டத்தட்ட 45 நிலையங்களில் இந்த மெட்ரோ ரயில் சேவையானது தொடர்ந்து பயணிக்கின்றனர். தற்போது நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட பணிகளிலும் 128 நிலையங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் சென்னை போரூரில் இருக்கக்கூடிய டிஎல்எஃப் சைபர் சிட்டி ஐடி பூங்காவில் இருந்து ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் வரை இயக்கப்பட உள்ள நான்கு சிறிய ரக வாகனங்களை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் சித்தி கொடியசத்தி துவக்கி வைத்திருக்கிறார். இதர பதி பார்த்தோம் என்றால் இந்த ஐடி பூங்காவில் ஐடி பார்க்கில் பார்த்தோம் என்றால் 7.2 ஏக்கரா பரப்பரவு கொண்ட இந்த ஐடி பூங்காவில் 500 மேற்பட்ட நிறுவனங்களும் அதில் 100,000 மேற்பட்ட பயணிகள் இங்கு வேலை பார்க்கின்றனர். இவர்கள் தங்களது கோரிக்கையாக தங்களது இந்த போக்குவரத்து சேவை என்பது மெட்ரோ சேவை என்பதன் கோரிக்கையை நினைவில் வைத்துக் கொண்டு அதற்கேற்றார் போல தற்போது இந்த சிறிய ரக வாகனங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றனர். மெட்ரோ ரயில் கட்ட இரண்டாம் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து டிஎல்எஃப் ஐடி பூங்கா வரை இந்த குளிர்சாதன மினி டெம்போ வேன் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு வேன்களை தற்போது இயக்குநர் தொடங்கி வைக்கிறார். தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் அதிக அளவு இந்த சேவையை பயன்படுத்தும் நிலையிலும் அதே போல ஆலந்தூர் மெட்ரோ வரை இருக்கக்கூடிய நிலங்களிலும் இது பயன்பாடாக உள்ளது என்றும் தெரிவித்து வருகின்றனர். இதற்கான கட்டணமாக குறைந்தபட்ச தொகையாக 40 ரூபாய் கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டு தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் காலை 6 முதல் அதாவது 24 மணி நேரம் இயங்கக்கூடிய இந்த ஐடி பூங்காவில் காலை 6 முதல் இந்த சிறிய ரக வாகனங்கள் தொடங்கப்பட்டு இரவு 10 வரை இயக்கப்படுவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது கொடியசைத்து வைத்த பின்னர் இன்று முதல் இந்த இரண்டாம் கட்ட பணிகள் முடிவடையும் வரையிலுமே இந்த சிறிய ரக வாகனங்கள் தொடர்ச்சியாக பயணிகள் பயணிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் மெட்ரோ ரயில் இயக்குநர் சிதீக் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி. சந்தோஷ்.